ஹை வியூவர்ஸ், இன்றைக்கி ஷிட்ஸுவில் வரக்கூடிய ஒபிசிட்டியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். யூஸ்வலாக அப்படி ஒபிசிட்டி வரக்கூடிய ஒரு ப்ரீடு இல்லை ஷிட்ஸு. ஆனால் நீங்கள் கொடுக்குற ஃபுட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, இல்லைன்னா ஏதாச்சும் மெடிக்கல் கண்டிஷன்ஸ் உங்களோட டாகுக்கு இருக்குது அப்படின்னா ஒபிசிட்டி வரலாம். ஒரு ஷிட்ஸுவோட வெயிட் அப்படிங்கிறது வந்து ஒரு 4.5 ஒரு 9 kg வரைக்கும் வரலாம். இதை விட ஜாஸ்தியாக இருந்தால் உங்களோட ஷிட்ஸு வந்து ஒபிஸாக இருக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து வீட்டில் வெயிட் பார்க்க முடியாது. அது இல்லாமல் நம்ம எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம் உங்களோட டாக் ஒபிஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். யூஸ்வலாகவே ஷிட்ஸுங்கிறது வந்து ஒரு ஃப்ளஃபியான டாக், நிறைய ஃபர் இருக்கும். அப்போ நம்ம வந்து பார்த்த உடனே சொல்ல முடியாது இந்த டாக் வந்து குண்டாக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து ஹேர்னால கூட அந்த ஒரு அப்பியரன்ஸ் வரலாம். அவங்களோட ரிப்ஸோட போர்ஷனில் டச் பண்ணி பாருங்கள். ரிப்ஸோட போர்ஷனில் வந்து அந்த ரிப்ஸை உங்களால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னா உங்களோட டாக் நார்மலான வெயிட்டில் தான் இருக்குது. ஆனால் ஹேர் இல்லாத ஒரு சிச்சுவேஷனில் ரிப்ஸ் வந்து வெளியில் நல்ல ப்ரொட்ரூடடாக கூட தெரியக்கூடாது. ரிப்ஸ் உள்ளேயே இருக்கணும், ஆனால் டச் பண்ணி பார்க்கும்போது உங்களால் ஃபீல் பண்ண முடியணும். ஸோ இது ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட டாக் ஒபிஸாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, டாக்ஸ் யூஸ்வலாகவே அவங்களோட லெக்ஸை யூஸ் பண்ணி பாடி ஃபுல்லாகவே ஸ்க்ராச் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி ஷிட்ஸு வந்து ஒரு சின்ன ப்ரீடு, அவங்களுக்கு சின்ன கால் தான் இருக்குது. ஸோ அவங்களோட பாடியில் எல்லா ரீஜியன்லேயும் வந்து இந்த காலால் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும், கொஞ்சம் ஒபிஸான டாகாக இருந்தால் கொஞ்சம் கூட அவங்களால அது பண்ண முடியாது. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறது நம்மளாலே பார்க்க முடியும். ஸோ அதோட காலை யூஸ் பண்ணி அதோட பாடி அதால் ஸ்க்ராச் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களோட டாக் ஒபிஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஷிட்ஸு வந்து ரொம்ப ஆக்டிவான ஒரு ப்ரீட், ஆனால் நிறைய நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு அடல்ட் ஷிட்ஸுவை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஒரு 15-18 hours தூங்கிக்கிட்டே இருக்கும். ஆனால் ஒரு பப்பியை பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு 18-20 hours தூங்கிட்டு இருக்கும். ஸோ நான் அடல்ட்டை பற்றி மட்டும் பேசுகிறேன். உங்களோட அடல்ட் ஷிட்ஸு ஒரு 15-18 hours தூங்கிட்டு மற்ற டைம் வந்து உங்கள் கூட விளையாட வரலை, இல்லைன்னா ரொம்ப லேசியாக இருக்குது, ஒரு பப்பி மாதிரியே 20 hours எல்லாம் தூங்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்களோட டாக்கு ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குது, அது இல்லைன்னா ஒபிசிட்டி இருக்குது. ஸோ யூஸ்வலாக டாக்ஸ் வந்து உங்கள் கிட்ட வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும், விளையாட உங்களை வந்து கூப்பிடணும். ஸோ அந்த மாதிரி இல்லை, ஆக்டிவாகவே இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ரீசன்ஸ் இருக்கா, ஏதாச்சும் இன்ஜுரி இருக்கா, ஊண்ட் இருக்கா, மெடிக்கல் கண்டிஷன் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா உங்களோட டாக் வந்து ஒபிஸாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. அவங்க தூங்காமல் இருக்கிற அந்த 6-8 hoursல் 1 hour ஆச்சும் உங்கள் கூட விளையாடுறதுக்கு வரணும். அட்லீஸ்ட் 45 minutes அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அந்த 45 minutes ஒரு 5-10 minutes ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் உங்களோட டாக் காமிக்கல அப்படின்னா உங்களோட டாக் ஒபிஸாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ வந்து உங்களோட டாக் விளையாடுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, உங்கள் கிட்ட வந்து உங்களையும் விளையாட கூப்பிடல அப்படின்னா நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வாக்குக்கு கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுங்கள், கூட்டிகிட்டு போங்க, விளையாடுறதுக்கு கூப்பிடுங்க. ஸோ இப்படியெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கும்போதும் வரல அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ யூஸ்வலாக டாக்ஸ் வந்து அவங்களோட ஓனர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரை பண்ணுவாங்க. எப்போல்லாம் அவங்க ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னோட ஓனர் வந்து ஃப்ரீயாக இருக்காங்களா, விளையாடலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஸோ அது பண்ணலை, நீங்கள் கூப்பிட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் காமிக்கலை அப்படின்னா ஒபிசிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஷிட்ஸோட ஸ்னவுட் வந்து ரொம்ப சின்ன ஸ்னவுட், பார்த்தா தெரியும். ஷிட்ஸோட ஸ்னவுட் வந்து அவங்களோட ஃபேஸோட சேர்ந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதனாலே அவங்களால ப்ராப்பராக ஹீட்டை ரெகுலேட் பண்ண முடியாது. ஒபிசிட்டி வந்தாலே அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃபேட் எல்லாமே அவங்களோட வைட்டல் ஆர்கன்ஸ் உள்ளே இருக்கிற அந்த ஹார்ட், லங்ஸ், கிட்னி இது மேலே எல்லாம் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயினாக அஃபெக்ட் பண்ணுற ஒரு ரீஜன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் தான். ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ரீத்திங் இஷ்யூஸ் இந்த சின்ன ஸ்னவுட்னால இருக்கலாம். ஸோ அதோட சேர்த்து இந்த ஒபிசிட்டி இருக்கும்போது லங்ஸ் மேலே எல்லாம் ப்ரெஷர் வந்தால் அவங்களால ப்ரீத் பண்ண முடியாது. ஸோ இந்த ப்ரீத்திங் இஷ்யூனாலே அவங்க வந்து லேசியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் விளையாடினா கூட அந்த ப்ரீத்திங் இஷ்யூ வரும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்க விளையாட வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஒபிசிட்டினால தான் உங்களோட டாக் லேசியாக இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேயே நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை வந்து சரி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபுட்டு கொடுக்கும்போது ஒரு 25 gramலேருந்து ஒரு 50 gram வரைக்கும் தான் நம்ம சிக்கன் எல்லாம் அவங்களுக்கு கொடுக்க முடியும். அவ்வளோதான் சாப்பிட அவங்களால முடியும். இதை விட ஜாஸ்தியாக சாப்பிட்றாங்க. ஃபுட்டு பார்த்த உடனே அதை ஃபுட்டை பார்க்காத மாதிரி, இது வரைக்கும் ஃபுட்டே கிடைக்காத மாதிரியான ஒரு ரியாக்ஷன் அவங்கக்கிட்டேருந்து வருது அப்படின்னா அவங்க ஓவர் ஹீட் பண்ணுறாங்களா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது டாக் ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆனோடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம்.
ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணுமா அப்படின்னா எப்போவாச்சும் ஒரு வாட்டி கொடுத்துக்கலாம். இப்போ முத்துமணியை பொறுத்த வரைக்கும் அவன் ஒரு நைட்டு 2 மணிக்கெல்லாம் சாப்பிடுவான். ஸோ அந்த ஒரு டைமில் மட்டும்தான் நாங்கள் வந்து டாக் ஃபுட் கொடுப்போம், மற்றபடி ஹோம் ஃபுட்டு தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஒரு அடல்ட் ஸ்டேஜ் ஆன உடனே நீங்கள் ஹோம் ஃபுட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் டாக் ஃபுட்டு தான் கொடுக்குறீங்கன்னா லிமிட் இல்லாமல் அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ரொம்ப சாப்பிட்றாங்கன்னா கண்டிப்பாக ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, முன்னாடி சொன்ன மாதிரி ஷிட்ஸுவோட ஒரு ஆக்டிவிட்டி லெவல் இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸ் டைம் அப்படிங்கிறது வந்து ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து ஒரு 45 மினிட்ஸ் வரைக்கும் டெய்லி அவங்க ஆக்டிவாக இருப்பாங்க. இது வந்து ஸ்பிளிட் பண்ணி கூட நம்ம கொடுக்கலாம். மார்னிங் ஒரு 10 to 15 மினிட்ஸ், ஈவினிங் ஒரு 15 to 20 மினிட்ஸ், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த ஒரு டைம்லேயும் அவங்க வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு 30 செகண்ட்ஸ் அவங்களால ரன் பண்ண முடியும். அது பண்ண முடியல, ஒரு 10 செகண்ட்ஸ்லேயே உட்காந்துடுறாங்க, ரொம்ப பேன் பண்ணுறாங்க, ப்ரீத் பண்ண முடியல. இந்த சிச்சுவேஷன்ஸ்லாம் நம்ம வந்து நம்மளோட டாக் ஒபிஸாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா ஒரு 15 to 20 மினிட்ஸ் உங்கள் கூடவே வாக் பண்ணிகிட்டே வருவாங்க, அதுக்கு மேலே அவங்களே நின்றுடுவாங்க, போதும் என்னால் இதுக்கு மேலே முடியாது அப்படின்னு. இதெல்லாம் நார்மல் கண்டிஷனில் இருக்கிற ஷிட்ஸுவை பற்றி பேசுகிறேன். உங்களோட ஷிட்ஸு வந்து ஒபிஸாக இருக்குது அப்படின்னா இந்த 15 to 20 மினிட்ஸ் வாக்கிங் எல்லாம் அவங்களால முடியவே முடியாது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே அவங்க வந்து நின்றுடுவாங்க, முடியாது என்னால் இதுக்கு மேலே முடியவே முடியாது அப்படின்னு வந்து உட்காந்துருவாங்க. அந்த 30 செகண்ட்ஸ் ரன்னிங் டைமும் அவங்களால முடியாது. ஸோ அதுவும் வந்து ஒரு 5 to 10 செகண்ட்ஸில் வந்து ஸ்டாப் ஆயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா மேபி உங்களோட டாக்கு ஒபிசிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. எதனால் ஒபிசிட்டி வருது? மேஜர் ரீசன் என்னென்னா ப்ராப்பரான ஃபுட்டு நம்ம கொடுக்காததுனால. டாக் ஃபுட்டையே ரிலே பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா அதில் நிறைய ஃபேட்டியான விஷயங்கள் ஆட் பண்ணுவாங்க அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதனாலேயே வந்து டாக்ஸ்க்கு நிறைய தேவையில்லாத கேலரிஸ் வந்து அவங்களோட பாடியில் போகும், அது எல்லாமே வந்து டெபாசிட் ஆகி ஒபிசிட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹோம் ஃபுட்டுலேயும் வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். சிக்கன், ஃபிஷ், எக் எல்லாம் கொடுங்க. என்னெல்லாம் உங்களோட டாகுக்கு கொடுக்கலாம், என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு வீடியோவே நான் பண்ணியிருக்கேன், அது பாருங்கள். ஸோ அதில் என்னெல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஹோம் ஃபுட்டு கொடுக்கும்போதும் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு ப்ரீடுக்கும் ஒவ்வொரு குவான்டிட்டியான ஃபுட் இருக்குது, அவ்வளோதான் அவங்களால சாப்பிட முடியும். டெய்லி ஒரு 2 or 3 times தான் ஃபுட் கொடுக்கணும், அதுக்கு மேலெல்லாம் கொடுக்காதீங்க. ஸோ நிறைய ஃபுட்டு வந்து கொடுக்கறது, நிறைய குவான்டிட்டியில் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஒபிசிட்டிக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். உங்களோட டாகுக்கு வந்து தெரியாது நல்ல டேஸ்டியான ஃபுட்டுன்னா நிறையா சாப்பிட ஆரம்பிப்பாங்க. 4 வாட்டி 5 வாட்டியெல்லாம் நீங்கள் ஃபுட்டு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ இந்த ஒரு சைக்கிள்னால என்ன ஆகும் அப்படின்னா ஒபிசிட்டி வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஒபிசிட்டி வர்றதுக்கு இன்னொரு ரீசன் என்னென்னா ஹைப்போதைராய்டிசம். ஹைப்போதைராய்டிசம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட தைராய்டு கிளாண்ட் தான் நம்மளோட மெட்டபாலிசத்தை எல்லாமே ரெகுலேட் பண்ணுற ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ணும். நம்மளோட தைராய்டுனால ப்ராப்பராக இந்த ஹார்மோன்ஸை செக்ரியேட் பண்ண முடியலன்னா ப்ராப்பரான மெட்டபாலிசம் நடக்காது, இதனாலேயும் ஒபிசிட்டி வரலாம். இது ஹியூமன்ஸ்லேயும் வரலாம், டாக்ஸ்லேயும் அதே கண்டிஷன் தான். உங்களோட டாக்கு ஹைப்போதைராய்டிசம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா ஆல்ரெடி உங்களோட டாக்கு ப்ராப்பரான ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்க, ஃபுட்டு ப்ராப்பராக கொடுக்குறீங்க, ஆனாலும் ஒபிஸாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் ஒரு வெட்கிட்ட கூட்டிகிட்டு போங்க. ஹைப்போதைராய்டிசம் இருக்கா அப்படின்னு அந்த வெட் பார்த்து சொல்லுவாங்க. இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றபடி மெடிக்கேஷன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதை அப்படியே சரி பண்ணிடலாம். ஹைப்போதைராய்டிசம் இல்லைன்னா முன்னாடி சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா மினிமம் ஒரு 30 to 45 மினிட்ஸ் எக்ஸசைஸ் அவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நம்மளுக்கு டைம் இல்லைன்னா நம்ம டாகை வந்து வாங்கவே கூடாது. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, நான் டாக் வாங்கினேன் ப்ராப்பராக ஃபுட்டெல்லாம் கொடுக்குறேன், ஆனால் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு அந்த டைம் கிடைக்கல, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரும்போதே டயர்ட் ஆயிடுவேன், இல்லைனா வந்தவுடனே அதுக்கு டைம் இருக்காது. ஸோ டாகை வந்து விளையாட கூட்டிகிட்டு போக முடியல, வாக்கிங் கூட்டிகிட்டு போக முடியல, வீட்டிலே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு டாகே வாங்காதீங்க. பிகாஸ் அவங்கள வாங்கி நம்ம வீட்லேயே ஃபுட்டு மட்டும் கொடுத்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வைக்கும்போது அவங்களோட ஹெல்த் வந்து டிக்ளைன் ஆகிக்கிட்டே இருக்கும், லைஃப் ஸ்பேன் ரொம்ப கம்மி ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம டாக் வளர்க்கவே வேணாம். நீங்கள் வாங்கும்போது அதுக்கு டைம் இருக்கா, அவங்கள பார்த்துக்க முடியுமா அப்படின்னு நல்லாவே நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் ஒரு 30 மினிட்ஸ் ஆச்சும் அவங்களுக்கு எக்ஸசைஸ் இருக்கணும், இல்லைனா ஒபிசிட்டி வரலாம், நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ் வரலாம். ஸோ இதனால் அவங்களோட லைஃப் ஸ்பேனை வந்து எஃபெக்ட் பண்ணும். ஒரு ஷிட்ஸுவோட லைஃப் ஸ்பேன் அப்படிங்கிறது வந்து ஒரு 10 இயர்ஸ்லேருந்து ஒரு 13-14 இயர்ஸ் வரைக்கும் வைக்கலாம். ஏன்னா நிறைய ஷிட்ஸு நல்லா நீங்கள் ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா எக்ஸசைஸ் கொடுத்தீங்கன்னா 16 இயர்ஸ் 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற ஷிட்ஸுவை கூட நீங்கள் பார்க்கலாம். யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ 20 இயர்ஸ் இருக்கிற ஒரு ஷிட்ஸு ஒரு ஓனர்கிட்ட இருக்குது. நம்ம கொடுக்குற ஃபுட்டு ப்ராப்பராக இருந்துச்சுன்னா, ப்ராப்பரான எக்ஸசைஸ் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஷிட்ஸுக்கு ஒரு நல்ல லைஃப் ஸ்பேன் கிடைக்கும். ஸோ அவங்களோட
நம்மளோட சின்ன வயசுல இருந்து அந்த வெயிட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ஏஜுக்கு இந்த வெயிட் இருக்கணும் அப்படின்னு ஒரு வீடியோவே பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பாருங்க. உங்களோட டாக் அந்த ப்ராப்பரான ஏஜுக்கு ஏற்றபடியான வெயிட்டுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. சின்ன வயசுலேயே ஒரு நோட் வச்சுக்கோங்க, இந்த ஏஜில் இந்த வெயிட் இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. அடல்ட் ஸ்டேஜ் ஆன உடனே ஒரு கான்ஸ்டண்டான ஒரு வெயிட்டில் இருக்கா அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாலே உங்களோட ஷிட்ஸோட ஹெல்த்தை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ இதுதான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பை.